enna samayalo enna samayalo hi hello இன்னைக்கு நம்ம கை கோகம் சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறேன் அது குலோப் ஜாம் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குலோப் ஜாம் செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் குலோப் ஜாம் மிக்ஸி ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன் ஏலக்காய் பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன் சக்கரை 3 டம்ளர் எடுத்துருக்கேன் நான் ஏன் சுகர் 3 டம்ளர் எடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து அந்த பாகு வந்து கம்மியா போதும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கேன் பாகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்கு ஒரு 5 டம்ளர் சக்கரையாவது இருக்கணும் 5 டம்ளர் சக்கரைக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி இருந்தா கரெக்டா இருக்கும்ங்க குலோப் ஜாம் மிக்ஸில பாத்தீங்கன்னா 800 கிராம் வந்து சக்கரை எடுக்க சொல்லிருக்காங்க சக்கரை வந்து நமக்கு அவ்வளோ தேவை இல்லைங்க அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகும் பாகு வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் அதனால நீங்க வந்து ஒரு 500 600 கிராம் சக்கரை எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அது வந்து உங்களுக்கு அளவு பாத்தீங்கன்னா டம்ளர் கணக்குல அளந்துக்கோங்க நான் வந்து ஒரு 3 டம்ளர் சக்கரை தான் எடுத்துர்க்கேன் நீங்க வந்து ஒரு 5 டம்ளர் சக்கரைக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அது கரெக்டா இருக்கும் ना वो कमिया से ना वो 3 टम्ளர் சக்கர 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போறேன் குலோப் ஜாம் மாவு பாத்தீங்கன்னா நான் வந்து சலிச்சு எடுத்துக்க போறேன் சலிச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டா வரும் கட்டி கட்டியா இல்லாம நீங்க வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு சலிச்சு எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து இந்த காய்ச்சி ஆற வச்ச பால் அதுல சேர்த்துட்டு மெதுவா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப வந்து ஹார்டா பிசை வேண்டாம் हार्डा पेसेजी वो साफन गुलाब जाम पाती गुलाब जाम मिक्स पाती कई ओटामा कुछ नये सेतुक्रे साफ्टान गुलाब जाम डो रेडी आगे इप्ली से पाकल गुलाब जाम के பாகு ரெடி பண்ணிக்க போறேங்க அடுப்பத்தை வச்சிருக்கேன் கடாய் வச்சிட்டேன் கடாய் வச்சிட்டு அதுல வந்து sugar நான் எடுத்த 3 டம்ளர் sugar சேர்த்திருக்கேன் அதுல 3 டம்ளர் sugar க்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன் sugar பாகுல பாத்தீங்கன்னா இப்ப ஏலக்காய் பொடி சேர்த்துக்கறேன் sugar syrupல ஏலக்காய் பவுடர் போட்டுருக்கேன் அப்புறம் கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து lemon புளிஞ்சிருக்கேன் lemon எதனால புளிஞ்சிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த சுகர் சிரப் வந்து ஆறும்போது பாத்தீங்கன்னா குலோப் ஜாமுன்ல வந்து லைட்டா வந்து சுகர் வந்து கெட்டியா படியும் அது படியாம இருக்கணும்ங்கிறதுக்காக நான் lemon புளிஞ்சிருக்கேன் அது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க வந்து தேவையில்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம் குலோப் ஜாம் செய்ய சுகர் சிரப் பாத்தீங்கன்னா சிங்கிள் த்ரெட் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா இப்படி எடுத்து இப்படி இது பண்ணும்போது பிரேக் ஆகி உடையற மாதிரி ஆகுங்க அந்த கன்சிஸ்டன்சில நீங்க வந்து இறக்கிக்கலாம் இப்போ குலோப் ஜாம் ரெடி பண்றதுக்கு நான் இப்போ வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் சூடாயிட்டிருக்குங்க இப்போ வந்து டோ நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி பீஸா எடுத்துக்கோங்க அது வந்து நல்லா ஊறும்போது பெரிய சைஸா கிடைக்கும் அது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டா இப்படி உருட்டிக்கோங்க டோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராக் இல்லாம வந்து நல்லா உருட்டிக்கோங்க அழகா இப்போ மாவு வந்து உருட்டி வச்சிட்டேங்க ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு நான் இதில வந்து இதில இந்த மாவு வந்து இதில சேர்த்துக்கறேன் மீடியம் ஹீட்ல வெச்சுக்கோங்க ஸ்டவ்வ ஒண்ணனா இப்படி போட்டு கொட்டாத மாதிரி வந்து நீங்க வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஆயில் வந்து இப்படி ரொட்டேட்டட் சர்க்குலேஷன்ல நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து ஈவனா வந்து ஃப்ரை ஆகும் இந்த மாதிரி ब्राउन கலர்ல ஃப்ரை ஆனானே நான் வந்து இத வந்து சுகர் சிரப்ல போட்டுக்க போறேன் சூடாவே போட்டுக்கலாங்க குலோப் ஜாமுன் வந்து சுகர் சிரப்ல போட்டுக்கிட்டேன் இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும் அதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் குலோப் ஜாம் பாத்தீங்கன்னா சுகர் சிரப்ல ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ சுவையான சாஃப்ட்டான குலோப் ஜாம் தயாராயிடுச்சுங்க நீங்க ஸ்வீட் எப்ப சாப்பிட்டாலும் ஒரு கொஞ்சம் காரம் ஏதாவது சேர்த்துக்கோங்க அதாவது மிக்சர் இந்த மாதிரி ஏதாவது சாப்பாடு ஏதாவது ஒரு காரம் எடுத்துக்கிட்டு உடனே வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து ஹாட் வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சிப் பண்ணி குடிச்சுக்கோங்க அப்பதான் வந்து த்ரோட்ல வந்து நம்ம ஸ்வீட் நிக்காம உள்ள இறங்க
அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு எதுவும் இருக்காது, தொண்டை எரிச்சல் இருக்காது. இப்போ இந்த கொரோனா டைமில் நீங்கள் வந்து ஸ்வீட் அதிகம் சேர்த்துக்க வேண்டாம். நீங்கள் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய கைப்பக்குவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.